உம் கை பிடிச்சு நடக்க, உம் தோள் மீது சாய், தினமும் ஓடு பேச, நானும் சித்தம் செய்ய, என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலன் எல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே, இயேசுவே என் நேசரே, என் வாழிபம் உமக்காக. மறுபடியுமாக கண்ணனை கேள் நிகழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாலிப பிரயாயத்தில் விசேஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக பயங்கள் நமக்குள்ளாக இருக்கும். எதை பார்த்தாலும் ஒரு பயம், நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம், இல்லை நான் பண்ண காரியம் எனக்கு வந்து வேற ஏதாவது பின்விளைவுகளை ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், அநேக பயத்தின் மத்தியில் நம்ம கடந்து போவோம். ஆனால் நம்ம வெளியில் சொல்ல முடியாத பயங்கள் கூட நம்மளுடைய இருதயத்தில் இருக்கலாம். ரெண்டு விதமான பயங்களை நம்ம பார்க்குறோம். வேதத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். இன்னொன்று நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்து, இல்லை நமக்கு நடக்கிற காரியங்களை குறித்துதான பயங்களை நம்ம பார்க்குறோம். முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் அப்படிங்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நல்லது. அப்படி நம்ம கர்த்தருக்கு பயப்படாமல் போகும் பொழுது அநேக சூழ்நிலைகளை பார்த்து நமக்கு ஒரு பயம் வந்துடும். கர்த்தர் ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை
அப்படின்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக எனக்கு வந்து அந்த பயம் இருக்கும். என்னுடைய சூழ்நிலையை பார்த்து எனக்கு பயம் இருக்கும். ஐயோ, என்னுடைய சூழ்நிலை எதுவுமே எனக்கு சாதகமாக இல்லை, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க பொழுது போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். இல்லைனா நான் எதிர்பார்த்த கோர்ஸ் எனக்கு கிடைக்கல, அப்போ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, ஏன்னா யாரை கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு என்னுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்படின்னு தேவையில்லாத ஒரு நெகட்டிவான ஒரு காரியங்களை சத்ரு உங்களுடைய இருதயத்தில் போட்டு உங்களுக்குள்ள ஒரு திகிலை ஏற்படுத்துவான். ஏன்னா நம்ம பார்க்குறோம், பிசாசு வந்து பொய்யும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்மளோட வாழ்க்கையில் நடந்தே இருக்காத ஒரு காரியம், ஒரு சில காரியம் நடக்க வாய்ப்பே இருக்காது, அந்த அளவுக்கு மோசமாக நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் பிசாசு அந்த பயத்தை நமக்கு கொண்டு வருவான். இப்போ நம்ம வேதத்தில் பார்க்குறோம், யோசேப்பை குறித்து நம்ம பார்க்குறோம். யோசேப்பு அவங்க அப்பாவால் ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு பையன் இல்லையா, அவ்வளோ செல்லமாக கடைசி பையங்கிறதுனால அவ்வளோ செல்லமாக வந்து வளர்த்தாராம். அப்படி வளர்த்துட்டு இருக்கும் பொழுது 17 வயதாக இருக்கும் பொழுது அவங்க சகோதரர்கள் கூட ஆடு மேய்க்க போகும் பொழுது அந்த அவங்க என்ன பண்ணாங்க, யோசேப்பு குறித்ததான ஒரு சொப்பனத்தை வந்து அவன் சொல்லும் பொழுது பொறாமை நிமித்தம் அவனை வந்து குழிக்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த குழிக்குள்ளே விழுந்த யோசேப்புடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும். ஐயோ, நம்மளோட வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்கும், நம்ம இவ்வளோ பாசமாக வளர்ந்தோம், இவ்வளோ அன்பாக நம்மளை வளர்க்கப்பட்டோம், நம்ம கேட்ட எல்லா காரியத்தையும் நம்ம அப்பா நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க, இப்படி நம்மளை ஏமாத்திட்டாங்களேன்ற ஃபஸ்ட்டு ஏமாற்றம் அவனுடைய மனசில் இருக்கும். இன்னொன்று, அவனை சூழ்ந்திருக்கிறதான அந்த இருள் முழுமையாக வந்து நிரந்தரமாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். யாருமே நம்மளை குடிக்குள்ளேருந்து எடுக்காமல் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். யோசேப்பை அவ்வளவு பாசமாக வளர்ந்த ஒரு பையனை அவன் கொஞ்சமும் நினச்சி பார்க்காத ஒரு இடத்துல இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது அவனுக்குள்ள அந்த பயத்தின் பிடி வந்து அதிகமாக இருக்கும், அவனுடைய ஃப்யூச்சரை குறிச்சதான பயம் அதிகமாக இருக்கும். அந்த குழியில் விழும்பொழுது யோசேப்புடைய மனநிலையுமே நம்ம யோசிச்சு பார்ப்போம், எவ்வளவு அவனுக்கு ஒரு சர்டன் அன்சர்டனிட்டிஸ் ஜாஸ்தியாக இருந்திருக்கும்ல. யாராவது தூக்கி விட்டாதான் உண்டு, தூக்கி விடலைன்னா நம்மளோட வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அதுவும் இல்லாமல், அதை தூக்கி விட்டதும் இல்லாமல் மீதி ஆணையர் இடத்துல அவனுக்கு வந்து அவனை வந்து அடிமையாக விற்று போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த காலத்தில் அடிமையாக இருக்கவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இருக்காது, தன்னால் முடியலனாலும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு இருக்காது. அடிமைனா ரொம்ப ஒடுக்கப்படுகிற ஒரு மனிதர்கள் தான் வந்து அடிமையாக வந்து வளர்க்கப்படுவாங்க. அப்போ யோசேப்பை மீதி ஆணையர்கள் இடத்துல அடிமையாக விற்று போட்டாங்களாம். அப்போ யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ செல்லமாக எல்லாமே அவங்க ஒரு வேளை தட்டிலே சாப்பாடு போட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்களா இருக்கும். ஆனால் இந்த அடிமையாக யோசிப்பை விற்கப்பட்டு போகும் பொழுது அவனுக்குரிய காரியத்தையும் அவன் தான் பார்க்கணும், மற்ற எல்லாருக்குரிய காரியத்தையும் அவன் பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து யோசிப்பு இருந்திருப்பான். ஆனாலும் யோசிப்பு கர்த்தரை வந்து ஒரு நாளும் விடவே இல்லை, கர்த்தரை இறுக்கமாக பிடித்து கொண்ட ஒரு வாலிபனாக தான் வந்து யோசிப்பு இருந்தான். அப்போ யோசிப்பு அந்த இடத்துல போத்திபாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போத்திபார் வந்து எல்லா காரியத்தையும் அவனுக்கு வந்து கொடுத்தானா, எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை வந்து கொடுத்தானா. அவனோட வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் யோசேப்புக்கு தெரியாது, நம்ம இவ்வளோ நல்லா வளர்ந்தோம், ஆனால் அடிமையாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம், நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிற கேள்வி அவனுக்குள்ளே இருந்திருக்கலாம், அந்த பயம் அவனுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பயத்தை, அந்த ஃபியரை அவன் ஆண்டவர் மேலே இருந்த அந்த ஃபெய்த் மூலமாக தான் வந்து ஓவர் கம் பண்ணியிருக்க முடியும் இல்லையா. போத்திபாருடைய மனைவி வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அவனை தவறான செய்கையில் ஈடுபடுத்தும் பொழுது அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு விரோதமாக நான் காரியங்களை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், ஒரு நிமிஷத்தில் முன்னேறத்துக்கு உரியதான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிடைக்கும் பொழுது என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னே தெரியாது, ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா நான் நல்லா வந்துடுவேன், ஆனால் அது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் அதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா அது நான் கர்த்தருக்கு பிரியமா இல்லாத காரியத்தை செய்கிறேன்னு அர்த்தம். அந்த இடத்துல யோசேப்பு என்ன பண்ணா, இது வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், நான் எப்படி செய்வேன், அவன் ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு கேட்ட காரியத்துக்கு ஓகே சொல்லியிருந்தானே அவனோட வாழ்க்கை மாறி இருந்திருக்கும் இல்லையா. அடிமையா இருந்த அவன் எங்கேயோ போயிருப்பான், ஏதோ ஒரு பெரிய பதவியில் அவனை வச்சுருந்துருக்கலாம், அவனோட வாழ்க்கையில் பொண்ணும் பொருளும் அதிகமாக கிடச்சிருந்துருக்கலாம், ஒரு நிமிஷத்தில் அவனோட வாழ்க்கை மாறி இருந்திருக்கும். ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லை, என்னோட வாழ்க்கையை குறித்ததான பயம் எனக்கு இருந்தாலும், என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுங்கிற காரியம் எனக்கு இருந்தாலும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசேப்பு வைராக்கியமாக இருந்தான். அப்படி வைராக்கியமாக இருந்தது நிமித்தம் என்னாச்சு, பிரிசனில் தூக்கி போட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், அநேக டெம்டேஷனுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த காரியத்தை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, இல்லை இந்த பையனை வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய வாழ்க்கை மாறிடும். ஆனால் அந்த பையன் கர்த்தருக்கு சித்தமான பையனாக இருக்க மாட்டான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் அந்த டெம்டேஷன் உரிய என்னுடைய வாழ்க்கையில் இது இந்த குறுக்கு வழியில் போனேன்னா என் வாழ்க்கை மாறினுன்ற நினச்சிட்ருக்க அந்த சூழ்நிலையில் குறுக்கு வழியை சூஸ் பண்ணாமல், இல்லை நான் ஏசப்பாவுக்கு பிரியமாக தான் வாழ்வேன்னு எத்தனை பேர் நம்மளால் சொல்ல முடியும். யோசிச்சு பாருங்களேன், ஆனால் யோசேப்பு கர்த்தருக்காக அந்த இடத்துல நின்னான். உங்களுடைய வாழ்க்கையிலையும் சூழ்நிலைகள்
வேறு மாதிரி இருக்கலாம். ஆண்டவர் நினைத்த நினைவுகளுக்கு எதிர்மாறாக உங்களுடைய சூழ்நிலைகளை இருக்கலாம். ஆனாலும் அந்த சூழ்நிலைகளை காட்டிலும் பெரிய ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் அந்த சூழ்நிலைகளிலிருந்து உங்களை தூக்கி வெளியெடுக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறாருங்கிறத ஒரு நாளும் மறந்துடாதீங்க. யோசேப்பு செய்யாத ஒரு காரியத்துக்காக அவன் பிரிசனில் அடைக்கப்பட்டான். அப்போ அவனுடைய மனநிலைமையை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஏன் நான் அவ்வளோ பாசமாக வளர்ந்தேன், என்னைய குழியை தூக்கி போட்டாங்க, திருப்பி என்னை அடிமையாக கொண்டு வந்தாங்க, அடிமையாக கொண்டு வந்த பொழுது நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றேன், அந்த பொண்ணு கூப்பிட்டப்ப கூட நான் போகலை, ஆண்டவருக்காக நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வைராக்கியமாக நின்னது நிமித்தம் என்னைய வந்து பிரசனில் போட்டாங்க, ஏன் ஆண்டவரே அப்படின்ற கேள்விகள் அவனுக்குள்ளே இருந்திருக்கலாம். அந்த இடத்துலையும் குறுக்கு வழியில் ஏதாவது பண்ணி அவன் வெளியே வரலாம் அப்படின்னு யோசிச்சுருந்துருக்கலாம். ஆனால் யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்கிற ஒரு வாலிபனாக அந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருங்கிறத நம்ம பார்க்குறோம். எத்தனையோ வருஷங்கள் அவன் வந்து அந்த ஜெயிலில் இருந்தான். ஆனால் ஒரு நாளும் அவனுடைய சூழ்நிலைகளை அவன் பார்க்கல. சூழ்நிலைகள் எதிர்மாறாகத்தான் இருந்தது. யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் ஆளுகிற ஒருத்தனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தரிசனம் கொடுத்துருக்கிறாரு. அந்த தரிசனத்தின் நிமித்தமாக தான் அவங்க பொறாமப்பட்டு அவங்களுடைய சகோதரர்லாம் அவனை வந்து குழியில் தள்ளினாங்க. ஆனால் அந்த தரிசனத்துக்கும் அவனை சுற்றி நடக்கிற அந்த காரியத்துக்கும் கொஞ்சம் கூட ஒரு ரிலேஷனே இல்லாமல் இருந்துச்சு. சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாமே நெகட்டிவாக தான் இருந்தது. ஆனாலும் ஆண்டவருக்காக யோசேப்பு நின்னான். கர்த்தருக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன். என் ஃபியூச்சரே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. என் ஃபியூச்சர் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன்னு சொல்லி அந்த சிறைச்சாலையிலையும் அவன் கர்த்தரை பிடித்து கொண்டவனாக இருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவனுடைய உயர்வு சாதாரண உயர்வுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓவர் த பீரியடில் ஆண்டவர் வந்து பிரைம் மினிஸ்டராக மாற்றிட்டார். எவ்வளோ ஒரு பெரிய உயர்வு! கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு மனுஷனுடைய உயர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிப்புடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்சிட்டு இருந்தேன், சரி நமக்கு இருக்கிற அந்த தகுதிக்கும் நமக்கு இருக்கிற அந்த படிப்புக்கும் நமக்கு இருக்கிற அந்த குடும்ப சூழ்நிலைகளுக்கும் நம்ம வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வேலைக்கு போவோம், ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா கொடுத்தாங்கன்னா எங்கள் அம்மா குடும்பம் நடத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசித்து படுத்துக்கொண்டிருந்தேன். அப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்ததுக்கப்புறம் நான் வேலைக்கு போவேன் அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லை. என்னோடய வாழ்க்கையே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நமக்கு பண்ணுறதுக்கு யார் இருக்கா? எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அம்மா கஷ்டப்படுறாங்க, அக்காலாம் கஷ்டப்படுறாங்க. நமக்கு பண்ணுறதுக்கோ இல்லை நமக்கு செய்யணும்னு நினைக்கிறதுக்கோ யாருமே இல்லையே அப்படின்னு அநேக நாட்கள் நான் அழுதுதுண்டு. என்னுடைய ஃப்யூச்சரை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்துதான ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து புறப்பட்டது. என்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக ஆண்டவர் சொன்னார், இந்த கம்பெனியில் ஒரு பெரிய கம்பெனியில் உனக்கு நான் வேலை கொடுப்பேன், அந்த இடத்துல உன்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எத்தனையோ பேர் ஏசப்பா குறித்து எனக்கு சொன்ன பொழுதும் ஏசப்பா குறித்து நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, நீ ஏசப்பாவை ஏற்றுக்கோ, இந்த மாதிரி உனக்காக மறித்த ஒரு தேவன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் ரொம்ப ரிபலியஸாக இருந்திருக்கேன். இல்லை, நான் என்னுடைய சாமியை விட்டு நான் ஒரு நாளும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமாக இருந்திருக்கேன். இருந்த காலங்கள் உண்டு. ஆனாலும் என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை. எவ்வளவோ காரியங்களை நான் செய்ததுண்டு, வைராக்கியமாக பக்தி வைராக்கியமாக இருந்ததுண்டு. ஆனால் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் ப்ராஸ்பர் ஆகலை. நான் நினச்ச காரியம் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை. அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை தான் அது. நான் எதிரே பார்க்கல, இவ்வளோ பெரிய கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னோ, இல்லை என் நிமித்தம் கர்த்தர் என்னை வந்து ரட்சிப்பார் அப்படின்னோ, கர்த்தரை நான் அறிந்து கொள்ளுவேன்னு எனக்கு எதுவுமே வந்து நான் யோசிச்சு பார்க்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் என் வாழ்க்கையில் என்ன நடக்கும், என் வாழ்க்கையில் என்ன நடந்தால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வேங்கிறது அவருக்கு தெரியும். எனக்கு 2007 ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் வந்து ஒரு வேலையை கொடுத்தாரு. கொஞ்சமும் தகுதி இல்லாத, கொஞ்சமும் அந்த வேலைக்குரிய காரியங்கள் எதுவுமே இல்லாத எனக்கு, ஃப்யூச்சரை குறித்ததான பயமுள்ள எனக்கு, ஃப்யூச்சரில் என்ன ஆகும், நான்லாம் உயிரோடு இருப்பேனா, எத்தனை வருஷம் நான் உயிரோடு இருக்க போகிறேன், என்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனமுமே இல்லையே, ஒரு வேலைக்கு போய் எங்கள் அம்மாவை கூட என்னால் காப்பாற்ற முடியலையேன்னு அழுது கொண்டிருந்த இணைய கர்த்தர் ஒரு பெரிய ஒரு எம்என்சியில் ஒரு வேலையை கொடுத்தார். தகுதியே இல்லாத இணைய அந்த இடத்துல வைத்தார். வைத்தது நிமித்தம் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அது ஏதுவானதாக இருந்தது. அது நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு உயர்வு. சொல்லப்போனால் யோசேப்புடைய உயர்வுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஆனால் யோசேப்போட வாழ்க்கையில் ஒரு நைட்டில் ஆண்டவர் வந்து பெரிய அற்புதத்தை செஞ்சிட்டார்ல. ஆனால் அவன் வந்து கர்த்தருக்கு காத்திருந்ததன் நிமித்தம் மாத்திரம்தான் இது நடந்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், போத்திபாருடைய வாழ்க்கையில் போத்திபார் அவருடைய மனைவி கேட்கும் பொழுது அவன் அக்செப்ட் பண்ணியிருந்தானா, கண்டிப்பாக அவனுக்கு பெரிய உயர்வை கிடச்சிருக்கும். ஆனால் கர்த்தருக்கு அருவறுப்பான காரியத்தை செய்ததன் நிமித்தம் அவனுக்கு அந்த உயர்வு கிடச்சிருக்கும்.
அவன் கர்த்தருக்காக நின்னது நிமித்தம், கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்னது நிமித்தம் கேள்விக்குறியாக இருந்த உன்னோட வாழ்க்கை அநேகரை போஷிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக ஆண்டவர் வந்து மாற்றி கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கையிலையும் அந்த எம்என்சியில் வந்தேன். கரெக்டாக நான் இருந்த பிஜியில் வந்து ஒரு 10 பிள்ளைங்க ஹிந்துலேருந்து ரட்சிக்கப்பட்ட, ஆண்டவரை அறியாத ஒரு இடத்துலேருந்து வந்த பிள்ளைங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல ஆராதித்து கொண்டிருந்தாங்க. அதை நான் கொஞ்சமுமே எதிர்பார்க்காத ஒரு காரியம். எனக்கு ரொம்ப நேரம் எல்லா இடத்துலையும் போய் தேடி ஒரு நல்ல பிஜியாக பார்க்கணும், இவ்வளோ காசில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமுமே எனக்கு இல்லை. ஏன்னா எனக்காக அலையிறதுக்கு ஆள் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது சரி ஒரு பிஜி என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணால் சரி அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். அந்த இடத்துல ஒரு அக்கா 10 பிள்ளைங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வைத்து அந்த பிள்ளைங்களை வழிநடத்தி கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் 10 மணிக்கு அந்த இடத்துல வந்து ஜெபம் நடக்கும். அந்த இடத்துல வந்து ஆண்டவர் என்னை பிளேஸ் பண்ணார். நான் கொஞ்சமும் நினைத்து பார்க்காத ஒரு இடம் அந்த இடம். அந்த இடத்துல ஆண்டவர் வந்து என்னை பிளேஸ் பண்ணார். அப்போ அந்த அக்கா அநேக தடவை இயேசுவை கொடுத்து எனக்கு சொல்லுவாங்க, என்ன தான் ஆண்டவர்கிட்டருந்து நான் நன்மையை பெற்றுக்கொண்டாலும் திருப்பி நான் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டேன். ஆனால் திரும்பி 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 ஆண்டவர் என்னை விடவே இல்லை. உனைய பேர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை திருப்பி திருப்பி அந்த அக்கா ஆண்டவரை குறித்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் நான் ஒரு ஜெப கூட்டத்திற்கு போகும் பொழுது ஆண்டவர் என்னை தொட்டார். முழுமையாக என்னோடய வாழ்க்கையை ஆண்டவருக்காக நான் ஒப்புக் கொடுத்தேன். ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறிடுச்சு. எந்த கஷ்டமுமே இல்லை அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நிறைய காரியங்கள் ஆண்டவர் மாற்றிருக்கிறாரு. நிறைய காரியங்கள் என்னோடய வாழ்க்கையில் நான் மாறுறதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அநேக வருஷங்களாக குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாங்க. அந்த ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் எங்கள் அப்பாவை தொட்டார் ஆண்டவர். கம்ப்ளீட்டாக அந்த பழக்கத்துலேருந்து அவருக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். நிறைய காரியங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு உள்ளான மனிதனில், எனக்குள்ளே உள்ளான ஒரு இன்னர் மேனில் வந்து ஆண்டவர் நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தினார். அவரை நான் பிடித்து கொண்டேன். ஆண்டவரே உங்களுக்காக நான் என்னன்னாலும் செய்வேன் சுவாமி. என்னுடைய வாழ்க்கை இன்னும் அப்பயுமே என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் இருந்தது. என்ன பண்ண போறேங்கிறது எனக்கு தெரியல. யாரு என்னுடைய வாழ்க்கையில வரப்போறாங்கிறது எனக்கு தெரியல. அடுத்து என் ஸ்டெப் என்ன? நான் வேலைக்கு போறேன், வரேன், வீட்டை பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் என்ன எனக்கு தெரியாது. என்னோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஆண்டவரை பிடித்தது நிமித்தம், ஏசப்பா என்னோட வாழ்க்கையை உங்க கரத்துல கொடுக்குறேன், ஆண்டவரே நீங்கள் என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் விட்டு கொடுத்தேன். அநேக நேரங்களில் நான் வந்து சோர்ந்து போன நேரங்கள் உண்டு. கண்ணீரோடு என்னுடைய வேதாகமத்தை நினைத்த நேரங்கள் அநேகம் உண்டு. ஏன் ஆண்டவரே சில காரியங்கள் என் வாழ்க்கையில் மாற மாட்டேங்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட புலம்புன நேரங்கள், அவர்கிட்ட பேசின நேரங்கள் அநேகம். ஆனால் ஒரு நாளும் ஆண்டவரை வந்து பிளேம் பண்ணவே கூடாது. யோசேப்போட வாழ்க்கையில் ஒரு நாளும் அவன் பிளேம் பண்ணலை. 17 வயசில் அவன் அடிமையாக கொண்டு செல்லப்பட்டான். அநேக வருடங்கள் பிரசனில் இருந்தான். இருந்தாலும் அவன் ஒரு நாளும் ஆண்டவரை பிளேம் பண்ணலை. தன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து பயப்படலை. நான் பிரசனில் இருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு மேலே எனக்கு என்ன அப்படின்னு ஒரு நாளும் அவன் நினைக்கல. நம்மளோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்துக்கு விரோதமாக, ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்கு விரோதமாக பிசாசு சூழ்நிலைகளை கொண்டு வரலாம். உங்களோட வாழ்க்கை அவ்வளோதான், உனக்கு ஃப்யூச்சரே இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய மைண்டில் அவன் தேவையில்லாத நெகட்டிவான காரியங்களை விதைக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுது, தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை வந்து கொடுத்துருக்கிறாராம். அந்த அன்பு வந்து சகல பயங்களையும் மாற்றி போட்டுரும் இல்லையா. ஆண்டவரோடு கூட உங்களுக்கு இருக்கிற அந்த அன்பு, ஃப்யூச்சரில் நான் என்ன ஆவேன் அப்படின்னு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற அந்த பயத்தை கம்ப்ளீட்டாக மாற்றி போடுறதுக்கு போதுமானதாக இருந்தது. நான் ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இருந்த பயத்தை நான் அப்படி தான் மேற்கொண்டேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது சாமி, ஆனால் என்னுடைய எதிர்காலம் உங்கள் கரத்தில் இருக்குது சாமி. நீங்கள் என்னுடைய எதிர்காலத்தை பார்த்துக்கொள்வீங்க. நான் அடுத்து எங்கே இருக்கணும், 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஏசப்பா காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்காண்டவரே, நீங்கள் எல்லா காரியத்தையும் பார்த்துக்கொள்வீங்கன்னு அவரிடத்துல நான் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவரிடத்துல என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கண்மணி பிள்ளைகளை, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களும், என்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலக்கா, எனக்குள்ள ஒரு பயம் இருக்குது, என்னால் ஆண்டவரை முழுமையாக ஆராதிக்க முடியல, ஆண்டவருடைய வார்த்தையை என்னால் பிடித்து கொள்ள முடியல, முழுமையாக அவரை நம்ப முடியலன்னு சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். யோசேப்பு குழியில் கடந்தான், அந்த இருளுக்குள்ளே கடந்தான், அடிமையாக விற்கப்பட்டான். அநேக டெம்டேஷனுக்கு மத்தியிலையும் ஆண்டவருக்காக அவன் நின்னான். அவனோட வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யோசேப்புடைய உயர்வை கர்த்தர் இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். என்னோட வாழ்க்கையில் கொடுத்தாரு, நான் எதிர்பார்க்காத உயர்வை கொடுத்தாரு. ஆண்டவருக்கு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சரண்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயம் வரும் பொழுதெல்லாம் அந்த பயத்தை எதிர்நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், எதிர்த்து ஜெபம் பண்ணுங்கள்.
உங்களுக்குள்ள அந்த ஃபியர் ஆஃப் ஃபியூச்சரை கொடுத்து என்னுடைய ஃபியூச்சர் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு பயத்தை சத்துரு போடும் பொழுதே இயேசுவின் நாமத்தினால இந்த பயத்தை நான் கடிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ வசனங்கள் நமக்கு வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நம்மளோட பைபிளில் பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் கூடையே தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஆறுதல் படுத்துக்கிற வசனங்களை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எங்களோட வாழ்க்கையிலையும் திருமணத்துக்கு அப்புறம் எங்கள் நானும் ஹஸ்பண்டும் ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டுருக்குறோம். அநேக போராட்டங்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ தேவைகள், எங்களுடைய தேவைகள் எங்களை நெருக்கும் பொழுது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து வாசிப்போம். ரெண்டு பேரும் கை கோர்த்து, ஆண்டவரே நீங்கள் இதை சொல்லியிருக்கிறீங்களப்பா, என் வாழ்க்கையில் நீங்கள் இதை செய்வீங்கப்பான்னு அவர் சொன்ன வசனங்கள், ஃபியரை குடித்ததான, பயத்தை குடித்ததான அநேக வசனங்களை நாங்கள் சத்தமாக வாசித்து, ஆண்டவரே இதை என்னுடைய வாழ்க்கையிலேருந்து இந்த ஃபியரை நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே, நான் அநேக நாட்கள் ஜெபித்ததுண்டு. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரிடத்தில் முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறத ஒருவனாலும் பறிக்க முடியாது, ஒரு பிசாசின் கிரியைகளும் அதை வந்து மேற்கொள்ளவே முடியாதுங்கிறத நீங்கள் விசுவாசிக்கணும். ஒன்றுமே இல்லாத ஓ வாழ்க்கையை கர்த்தர் ஒரு பெரிய ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா, அநேகரை பிளஸ் பண்ணுங்கிற ஒரு வாழ்க்கையா, உன் நிமித்தம் அநேகரை ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்ற முடியும். வனாந்திரமாக இருக்கிற உன்னோட வாழ்க்கையில் என்ன பண்ண போறேனே தெரியாது, என் ஃப்யூச்சர் என்னன்னே எனக்கு தெரியாதுன்னு நினைத்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். எப்போ நீ உன்னுடைய எதிர்காலத்தை அவருடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது அவரால் பெரிய காரியத்தை உன்னோட வாழ்க்கையில் செய்ய முடியும். நம்ம ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா மிஸ் தோத்திருக்கிறோம், துதிக்கிறோம், உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. அப்பா இந்த வேலையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே நீங்கள் பேசுங்கப்பா, என் பிள்ளைகளின் வருங்காரியங்களை கொடுத்து என்னிடத்தில் கேளுங்கள், என் கரங்களின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா. இந்த வேலையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஏசப்பா ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை, ஒரு செழிப்பை பேசுகிற இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கை வனாந்திரம்தான் நினச்சி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு செழிப்பை, ஒரு மலர்ச்சியை நாங்கள் பேசுகிறேன் ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்பா, பிள்ளைகளுடைய சிந்தையில் சத்ருவானவன் விதைக்கிற அப்பா உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தான் அந்த பயத்தின் கிரியைகளை ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த வேலையில் அந்த பிள்ளைகளுடைய சிந்தையை விட்டு நான் கடிந்து புறப்படுத்துகிறேன் சுவாமி. அப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்பா, சத்ருவானவனுடைய ஆண்டவரே காரியங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு உங்களுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா இந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதி, இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் பயத்தை கொண்டு வந்து அப்பா அவர்களை டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போக நினைக்கிற, அப்பா அவர்களை ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொண்டு போக நினைக்கிற ஆண்டவரே எல்லா சத்ருவின் கிரியைகளையும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த வேலையில் நான் நிர்மூலமாக்குகிறேன்ப்பா. ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இந்த பிள்ளைகளுடைய சிந்த எண்ணங்களை நான் ஊற்றுகிறேன் ஆண்டவரே, ஊற்றுகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஜெரேமியா 29:11 சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, நன்மைக்கு ஏதுவானவைகள் தான் நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, தீமையான காரியங்களை செய்கிற தேவன் நீங்கள் அல்ல ஆண்டவரே. நன்றிப்பா, முழுமையாக அந்த பிள்ளைகள் இந்த வேலையில் அப்பா ஏசப்பா என்னுடைய எதிர்காலத்தை உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கக்கூடிய கிருபைகள் பெருகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் அந்த எதிர்காலத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அது செழிப்பான தோட்டமாய் மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. பெரிய ஒரு உயர்வு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் கட்டளையிடுங்க ஆண்டவரே. யோசேப்பை போல ஒரு உயர்வு ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் பேசுகிறேன் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து புறப்படுத்தி செபிக்கிறேன் ஏசப்பா. நன்றிப்பா, ஒரு பிள்ளைகளும் பயத்தின் ஆளு ஆவியினால ஆண்டவரே பிடிபட்டு இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா அப்படியாய் ஆண்டவரே கட்டி வைத்து வைக்கப்பட்டுள்ள, பயத்தின் ஆவியினாலே கட்டி வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த வேலையில நான் விடுதலையாக்குகிறேன்ப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சத்ருவானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல ஆண்டவரே. நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கு எதிராய் பயத்தை கொண்டு வருகிற சத்ருவானவனுடைய கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். நன்றியப்பா, இந்த ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவரே அவங்களுடைய மைண்டில் நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி. உங்களுடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.